السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد تب القلوب دوائها وعافية الأبدان وشفاها ونور الأبصار والضيائها وعلى آله وصحبه وسلم غني تركورية بريور غلي تايمار غلي سخودر நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரலும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹுலிவு செல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நிலவுமாக அருமையான பெருமக்களே அல்லாஹு ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் அதை நாம் எண்ணி முடித்துவிட முடியாது அந்த அளவிற்கு நிரப்பமான அருட்கொடைகளை அல்லாஹு ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் ஒய்ந்தூ நியாமத் அல்லாஹி லா துசூஹா அல்லாஹ் வந்து வழங்கியிருக்கக்கூடிய நாமத்துகள் இருக்கிறதே அதை யாராலும் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஆம் உண்மைதான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடல்நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டு தலையிலிருந்து கால் வரையிலும் நாம் சிந்தித்தாலும் கூட ஒவ்வொரு நியமத்துக்களும் அலாதியானது மிக பெரியது அதற்கு நிச்சயமாக நாம் நாம் எண்ணி முடிக்க முடியாது என்பதுதான் அல்லாஹினுடைய வாக்கு சத்தியமானது அருமையான பெருமக்களை பார்வை எடுத்துக்கொள்கிறோம் அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணின் நியாமத்துக்களை நமக்கு தருகிறான் செவி புலன்களை எடுத்துக்கொள்கிறோம் அதன் நியாமத்துக்களை தருகிறான் பேச்சுக்களை எடுத்துக்கொள்கிறோம் நாவின் திறமைகளை தருகிறான் சுவாசிக்கக்கூடியவைகள் கை கால் இயங்கக்கூடியவைகள் எல்லா விதமான உடல் சக்திகளில் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்தால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருக்குடைகள் இருக்கிறதே அலாதியானது இதை தாண்டி அல்லாஹ் நமக்கு வெளிப்புறத்தில் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருக்குடையான செல்வங்கள் அருக்குடையான மக்கள் செல்வங்கள் பொருளாதாரங்கள் உடம்பு இயக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்தால் இது இது என்று நாம் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு அல்ல எத்தனையோ நியமத்துக்களை தந்திருக்கிறான் ஏன் பிறப்பு முதல் ஒரு மனிதன் மூத்து வரையிலும் எத்தனையோ நியமத்துக்கள் ஏராளமான நாமக்கு அறியாத எத்தனையோ நியமத்துக்களை அல்லாங்க தந்திருக்கிறான் ரசூலுல்லாஹி செல்லல்லா அலீஸ்வரம் சொல்கிறார்கள் இரண்டு அருட்குடைகள் இருக்கிறது அந்த இரண்டு அருட்குடைகளிலும் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் நியமத்தாணி அலிமத்தாணி மாபெரும் அருட்குடைகள் இரண்டு இருக்கிறது மகபூனு ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ் அதிகமான மக்கள் இதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அது என்ன இரண்டு அருட்குடைகள் என்று பெருமானார் சொல்லும் பொழுது என்ற ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு இந்த இந்த மனித சமூகத்திற்கு ஆனால் மக்கள் அதிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள் அதனுடைய அவசியம் குறித்து அறியாதவராக இருக்கிறார்கள் என்று பெருமானார் செல்லல்லாவு செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி அருமையான பெருமக்களை ஆரோக்கியம் என்பது ஓய்வு என்பது அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆரோக்கியம் என்பதும் ஓய்வு என்பதும் மிகப்பெரிய பாக்கியம் என்பதை பார்க்கிறோம் ஆனால் அந்த சுகத்தை பெற்ற மனிதன் அதை பற்றி அவன் நினைத்து பார்ப்பதில்லை எப்பொழுது நினைக்கிறான் தனக்கு உடலில் ஏதும் பாதிப்பு வருகின்ற பொழுது தனக்கென்று ஒரு சுகம் விண்மை ஏற்படுகின்ற பொழுது அப்பொழுது அவன் சிந்திப்பதை பார்க்கிறோம் அதுபோன்று ஓய்வு குறித்து காலம் கடந்தவன் புரிகிறான் ஓய்வு எடுக்கக்கூடிய காலங்களை அல்லது ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்களை அவன் வீணடித்துவிட்டு ஓய்வு இல்லாத நேரங்களில் அவன் அதை நினைத்து பார்க்கிறான் எனவேதான் நாயகம் செல்லல்லா ஒழைவு செல்லவர்கள் சொல்வார்கள் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய நியமத்தானி அலீமத்தானி மிகப்பெரிய அருட்குடை என்று சொல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் சிலர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள் அவர்களை பார்த்து பரிகாசிப்பது அவர்களை ஓரம் கெட்டி வைப்பது இது மிகப்பெரிய தவறான காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம் இறைவனிடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டியது என்ற ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் பெருமானார் செல்லல்லா அலிசல்லமுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் நாயகம் ரலி அல்லாஹு தாலாகும் அவர்கள் அல்லாஹின் ரசூலிடத்திலே வருகிறார்கள் நாயகமே அல்லாஹுவின் ரசூலே நான் அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு ஒன்றை கேட்க வேண்டும் அதுவும் நிறைவான மன நிறைவான ஒன்றை கேட்க வேண்டும் நான் எதை கேட்கலாம் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொன்ன செய்தி சலுல்லாஹுல் உல் அஃபுவல் ஆஃபியா நீங்கள் அல்லாஹவிடத்திலே ஆஃபியத்தை கேளுங்கள் அல்லாக விடத்திலே சுகத்தை கேளுங்கள் ஒன்றை கேளுங்கள் அந்த ஒன்றையும் நன்றாக கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் பல வருடங்கள் கழிந்தது திரும்பவும் அப்பாஸ் நாயகம் வருகிறார்கள் நாயகமே அல்லாஹ்வின் என்ற அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான ஒன்றை நான் கேட்க வேண்டும் எதை கேட்பது என்று சொன்னபோது சலுல்லாஹில் ஆஃபியா நீங்கள் ஆஃபியத்தை விடத்திலே கேளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அருமையானவர்களே ஆரோக்கியம் என்பது மனித வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று அல்லாஹ் சுகமான வாழ்க்கையை தந்துவிட்டால் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்துவிட்டால் நோயில்லாத வாழ்க்கையை தந்துவிட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு அரு பொருட்கொடை இருக்க முடியாது என்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தன்னுடைய துவாக்களில் இப்படி சொன்னார்கள் அல்லாஹும் தஜீல் அல் ஆஃபியா ஓ தமாம் ஆஃபியா ஓ தவாம் ஆஃபியா ஓ சுக்ரால் அல் ஆஃபியா இறைவா தஜீல் அல் ஆஃபியா உடனடியான சுகத்தை எனக்கு தா தமாம் அல் ஆஃபியா பூரணமான சுகத்தை எனக்கு தா தவாம் ஆஃபியா நிரந்தரமான சுகத்தை தா சுக்ரால் அல் ஆஃபியா சுகம் கிடைத்ததற்கு பின்னால் உனக்கு நன்றி நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு என்று பெருமானார் அதையும் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே உடல் நலத்தை முதலிலே அல்லாஹவிடத்திலே கேட்பது நோயாளியிடம் நீங்கள் கேளுங்கள் ஆரோக்கியத்தை பற்றி இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஆரோக்கியம் என்பது அது ஒரு பெரிய கிரீடம் அந்த அவருடைய தலையிலே வைக்கப்பட்டு இருக்கிறது உடல் நலத்தோடு இருப்பவர்களிடத்திலே தலையில் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை அந்த கிரீடம் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் நோயாளிகளிடத்திலே கேளுங்கள் அந்த கிரீடம் என்ற அந்த ஆரோக்கியம் என்ற அந்த கிரீடம் நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கிறார்கள் என்று ஹசுல் அவர்கள் இந்த உடல் நலத்தை குறித்து தந்த சுகத்தை குறித்து அவர்கள் தெளிவுபடுத்தி எனவேதான் அன்றாடம் பெறக்கூடிய அந்த நேமத்தை நாம் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லா என்று அருமையான பெருமக்களை உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக்கொள்வோம் ஒரு சாப்பாடு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவை நாம் அருந்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் நமக்கு பசி இருக்க வேண்டும் பசி என்ற அந்த நேமத்தை அல்லாஹ் முதலிலே தர வேண்டும் அந்த ஒன்றை நமக்கு தர வேண்டும் அதற்கு பின்னால் சாப்பிடுகின்ற அந்த உணவு நமக்கு ருசியாக இருக்க வேண்டும் இல்லை எனக்கு வேண்டாம் என்று அதிலே சரியான ருசிகள் இல்லை என்று ஒதுக்கித் தல்வதற்கு அந்த நேமத்தை நாம் சாப்பிடுகிறோம் உணவருந்துகிறோம் நிலையல்லாம் தர வேண்டும் துக்கத்திலே ஒருவன் அவன் சாப்பிட முடியாது உணவருந்த முடியாது எனவே துக்கமில்லாத சூழ்நிலை கண்ணியமாக சாப்பிடுங்கள் என்று சொல்ல வேண்டும் அது ஒரு நியமத்து எனவேதான் அது மட்டுமல்ல பிடித்தவர்களோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூடி சாப்பிடுகிறோம் அது ஒரு நியமத்து இப்படி ஒரு உணவு என்ற விஷயத்திலேயே எத்தனையோ நியமத்துக்கள் கொடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ நியமத்துக்களை பெறப்பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம் எனவேதான் இத்துணை செல்வத்தையும் இறைவன் நமக்கு பிரித்து கொடுக்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஒரு பெரியவரிடத்திலே வந்து ஒரு மனிதர் சொல்லுகிறார் இறைவனை இறைவன் செய்த காரியத்தை பாருங்கள் எத்தனையோ செல்வங்களை எத்தனையோ பணங்களை கொட்டி கிடக்கக்கூடிய அவனுடைய காசுகளை அல்லாஹ் இவனுக்கு கொடுத்திருக்கிறான் இவனுக்கு பங்கு வைத்து கொடுக்கும் போதெல்லாம் அல்லாஹ் என்னை கவனிக்கவில்லையே அவனுக்கு கொடுக்கும் போதெல்லாம் என்னை அவன் அல்லாஹ் பார்க்கவில்லையே எனக்கும் கொஞ்சம் அவனிடத்திலிருந்து தந்திருக்கலாமே என்று ஒரு மனிதன் ஒரு பெரியவரிடத்திலே சொன்னார் அந்த பெரியவர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கே கிடக்கக்கூடிய எத்தனையோ நோயாளிகளை காட்டி அந்த பெரியவர் சொன்னார் நீ அந்த செல்வத்தை குறித்து சொன்னாயே இப்பொழுது இந்த நோய்களை எல்லாம் அல்லாஹ் இவர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தானே அப்பொழுது அல்லாஹ் உன்னை கவனித்த உனக்கும் அந்த நோய் தர வேண்டும் என்றவன் நாடி உனக்கு பங்கு வைத்திருந்தால் நீனும் இங்கே வந்து படுத்து கிடப்பாயே என்று சொல்லிவிட்டு அல்லாவின் அருட்கொடை நீ நோயில்லாமல் வாழுகிறாயே இது போன்ற மருத்துவமனையில் சிக்கி அதன் கஷ்டங்களிலே சிரமங்களில் இருக்கிறார்களே விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து இருக்கிறானே இதற்கு மிகப்பெரிய அருட்கொடை இல்லையா என்று அந்த மனிதனுக்கு ஒரு பெரியவர் உணர்த்தினார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே நியமத்தாணி அலிமத்தானி எவ்வளவு நியாமத்துக்கள் சில நேரம் சுகம் இழப்பது நோயாளிகளாக மாறுவது எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் ஏற்படுத்தும் என்பதை பார்க்க வேண்டும் எனவேதான் நோயாளிகளிடத்திலே நீங்கள் வேதனையை வெளிப்படுத்தாதீர்கள் அவர்களை பழிக்காதீர்கள் அவர்களை நிந்திக்காதீர்கள் ஒரு பெரிய மனித மனித நேயத்தோடு அவர்களை நீங்கள் பாருங்கள் என்று பெருமானார் சொல்லுவார்கள் செல்லமர்கள் சொல்வார்கள் சொல்வார்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோதனைகளுக்கு மிகப்பெரிய நோய்களுக்கு உள்ளானவர்கள் நபிமார்கள் தான் அதை அடுத்து நல்லவர்களும் சாலிகீன்களும் நாதாக்களும் என்று சொல்லுகிறார்கள் அருமையான பெருமக்களே அந்த அளவிற்கு நபிமார்கள் சோதனையாக்கப்பட்டார்கள் நோய் கொடுக்கப்பட்டார்கள் சாலிகீன்கள் சோதிக்கப்பட்டார்கள் நோய் கொடுக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நோய் என்பது சுகம் என்பது இந்த இரண்டையும் ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுது நினைத்து பார்க்க வேண்டும் அதுதான் நியாமத்தானி அலிமத்தானி என்று பெருமானார் செல்லல் தாளே செல்லவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இந்த நோய் என்பதும் சுகவீனம் ஏற்படுவது என்பதும் ஏதோ மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல நபிமார்கள் அதை கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அதை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே ஆரோக்கியம் என்ற இந்த சுகத்தை நாம் பெற்றிருக்கும் காலங்களில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இறைவா நாங்கள் நின்று வணங்கும் தௌஃபிக்கை தந்திருக்கிறாய் எத்தனையோ பேர் வணங்க முடியாமல் நிற்க முடியாமல் இருக்கிறார்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் இறைவா எங்களை நின்று குனிந்து வணங்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையையும்

யாரும் என்னை ஒதுக்கி விடாமல் என்னுடைய நோயால் என்னுடைய கஷ்டத்தால் நான் படுக்கையில் வீழ்ந்து அதை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை உதாசீனப்படுத்தும் சூழ்நிலையை விட்டு இறைவா என்னை நீ பாதுகாத்து விடு மூத்து வரையிலும் ஆரோக்கியத்தை தா என்று அல்லாஹ் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் அந்த ஆரோக்கியத்தை குறித்து அல்லாஹ் கையேந்துவோம் அல்லாஹ் ஆலமீன் கடைசி நேரம் வரையிலும் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை நம்முடைய காரியங்களை நம் கைகளால் நாம் செய்வதற்கு நமக்கு யாரும் உதவிகளாக அமைந்து விடாமல் வெறுத்து விடாமல் நாமே நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக்கை தருவானாக என்று இந்த நோரத்தில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதேபோன்று மருத்துவமனை கஷ்டங்கள் அதனுடைய செலவினங்கள் அதனுடைய சிரமங்கள் இருந்து எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக யாரெல்லாம் இந்த ரமதானிலே நோன்பு பிடிக்க வேண்டும் ஆசை கொண்டவர்கள் நின்று வணங்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் சுகவீனமுற்று படுத்த படுக்கையில் இருக்கிறார்களோ முடியாமல் இருக்கிறார்களோ இறைவா எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் நிறைவாக நீ வழங்கி அருள் புரிவாயாக என பிரார்த்தித்த அமைகிறேன் வாஹ்ரதாவாகுமன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாமிகம் வரமத்துள்ளா வர